சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போ சாங்கிய யோகம் கூட இந்த யோகத்துக்கு பேர். இந்த யோகத்துலேருந்து தான் கிருஷ்ணன் கீதை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அர்ஜுனும் வருத்தப்பட்டுண்டு, மேற்கொண்டு நான் இன்னும் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த ரெண்டு சேனைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அர்ஜுன் வருத்தப்பட்டிருக்கிற அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன் சிரிச்சுண்டே பேசினான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்கிறோம். பத்தாவது ஸ்லோகம். தமுவாச்சு ரிஷிகேஷகா பிரகசன்னிவ பாரதா சேனியோர் இபியோர் மத்தியே விஷிதந்தமிதம் வச்ச அப்படின்னு சொல்லி இந்த பத்தாவது ஸ்லோகம். பிரகசன்னிவ பாரதா, பாரதான்னு இங்கே வந்து திருராஷனை கூப்பிட்றான் சஞ்சயா. இவெல்லாம் பரத வம்சத்தில் பிறந்தவன். இந்த வம்சத்தில் பரதன் கூட ராஜா ஆண்டா, அதனால நம்ம நாட்டுக்கே பாரதநாதன் பேர். அதனால இந்த திருராஷனை பாரதான்னு கூப்பிட்றான் சஞ்சயனிங்க. சிரிச்சுண்டே அந்த ரெண்டு சேனைக்கு மத்தியில் கொண்டு நடத்தி இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனன் வருத்தப்பட்டு அர்ஜுனை பார்த்து சிரிச்சுண்டே பேசினான், சிரிச்சுன்னு பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏன் பிரகசன்னிவ பாரதா, ஏன் சிரிப்பான்னு கேட்டா, முதல்ல யுத்தத்துக்கு தான் வந்திருக்கான், யுத்தம் பண்ணணும்னு சொன்னான் முதல்ல, இப்போ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். பொதுவாக இவன் விளையாடுறான், இவன் என்ன என்னடா விளையாடுறியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அப்படி விளையாட்டாக சிரித்தானா அவனை பார்த்து, நண்பன் விளையாட்டாக அவனை பார்த்து சிரித்தானான், குழம்பியிருக்க அர்ஜுனை பார்த்து விளையாட்டாக சிரித்தானான். அது மட்டும் இல்லை, இவன் வந்து தீர்மானம் பண்ணியாச்சு ஏற்கனவே, பூபார நிவர்த்திக்கு தானே இந்த மகாபாரத யுத்தமே, என் சங்கல்பத்தில் ஒன்றால் மீற முடியுமான்னு சிரித்தான். ஏன் கேட்டால், பூமி எப்போ பாரமாறுனா அசுரால தான் மாறுபாகும், சுயநலவாதிகளுக்கு தான் அசுரான்னு பேர். அசுரா நிறையா துஷ்டர்கள் நிறையா வரும்போது தான் வாழ்ந்தா போறோம்னு நினைக்கிற சுயநலவாதிகளை அழித்து நல்வாழ வாழ வைக்கணும், அப்போ தான் பூமியோட பாரம் குறையுமா. அந்த பூபார நிவர்த்திக்காக தான் இங்கே மகாபாரத யுத்தத்தை நான் தீர்மானம் பண்ணிட்டு என் சங்கல்பத்தில் நடத்தின்னு இருக்கேன், என் சங்கல்பத்தை ஒன்னால் மாற்ற முடியுமா, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் யுத்தம் நடக்காமல் போடுமான்னு அவனை பார்த்து சிரிச்சானா. அது மட்டும் இல்லை, இம்மே மேற்கொண்டு அவனுக்கு கீதை உபதேசம் பண்ணியானும், முக்கியமாக வேதாந்தமான ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணியானும். அது ரொம்ப சீரியஸாக சொல்ல வேண்டிய விஷயம், அது வந்து அவனை கவனிப்பாக கேட்கணும். அதை கேட்பான், ஏன்னா இவன் அவனோ சோர்ந்துருக்கான், அப்படி கேட்பானோன்னு கிருஷ்ணன் நினைக்கிறானா. அப்போ அவனை முதல்ல ஈர்க்கணும், அவனை அர்ஜுனனை ஈர்க்கணும். அதுக்காக அவனை பார்த்து ஒரு சிரிச்சானான். லேசாக அந்த புன்முறல் பூத்தோடனே அர்ஜுனன் தன் முகத்தை முதல்ல பார்க்கட்டும், நம்ம அந்த வேதாந்தத்தை ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணலான்னு நினச்சிட்டு சிரித்தான். ஏன்னா தன்னோட தத்துவத்தையும் அவங்க பேச போகிறான், அதுக்காக சிரித்தானான். அது மட்டும் இல்லை, இப்போ இவன் வந்து நம்ம சொன்னத்தை இருக்க நம்மளை இவ்வளோ நம்புறானேன்னு தன் பக்தனான்னு நினச்சி சிரித்தானான். முதல்ல தூது போகும்போது உனக்கு ராஜ்யத்தை வாங்கி தரேன்னு போனால், வாங்கி தரேன்னு நான் சொல்லும்போது நம்பினான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம்னு நான் சொன்னேன், அதை நம்பினான். ஆனால் இங்கே வந்த அப்புறம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இப்போ கூட இதான்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லி சாதிமாம் தொம் பண்ணம் உன்னை பிரபத்தி பண்ணுறேன், உன்னை சரணாதி பண்ணுறேன், எனக்கு இதுதான் உபதேசிக்கேன், எனக்கு ஏதோ உபதேசம் பண்ணேன், எனக்கு ஸ்ரேயஸை சொல்லேன் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்கத்தொண்டு நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கூட பக்தனை பார்த்து சிரிச்சானான். அப்புறம் என்ன நினைக்கிறான், கீதை உபதேசம் பண்ணணும்னு நினைக்க வாகாமே பகவத்கீதை இவன் மூலமாக உலகத்துக்கு உபதேசம் பண்ண போகிறோம், அர்ஜுனோட காரணமாக வச்சு உலகத்துக்கே உபதேசம் பண்ண போகிறோம். அதனால் அந்த உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான் கிருஷ்ணனுக்கு. இந்த உள்ள சந்தோஷமே முகத்தில் ஒரு மலர்ச்சியாக வந்துதான், புன்மருளாக வந்துதான். அதனால் பிரகசன்னிவ பாரதா. அப்புறம் இங்கே சஞ்சயன் சொல்கிறா, அந்த சிரிப்பு சாமானிய சிரிப்பாக தெரியலேன்னு சொல்கிறான். ஓ, மகாகாலன் சிரிக்கிற மாதிரி, இந்த ஒரு காலன் வந்து சிரிக்கிற மாதிரி தான், யாரை பார்த்து துரியோதனாலே பார்த்து, துரியோதனை பார்த்து உங்களை ஒழிச்சேண்டா அப்படின்னு சொல்லி காலன் சிரிக்கிற மாதிரி அந்த சிரிப்பு இருந்தது கிருஷ்ணனோட சிரிப்புன்னு சொல்கிறான் சஞ்சயன். இங்கே ஆனால் பிரகசன்னிவ பாரதான்னு சொல்கிறதுக்கு பலவித அர்த்தங்கள் பெரியவாக சொல்லிகிட்டே வரான். தமுவாச்ச ரிஷிகேஷா பிரகசன்னிவ பாரதா சேனியோர் ரிபியோர் மத்தியே விஷிதந்தமே வச்சா, அது மட்டும் ரிஷிகேஷகான்னு ஒரு வார்த்தை. ரிஷிகேஷன்னு கேட்டால் புலன்களை ஆளக்கூடியவன், முன்னே சொன்னால் புலன்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவன். பொதுவாக புலன்கள் வந்து பகவான் ஹிருதயத்தில் பகவான் தியானம் பண்ணிட்டால் புலன்கள்லாம் இன்பத்தை அடைஞ்சிடும். அப்போ இன்பத்தை தரக்கூடிய கிருஷ்ணன் பக்கத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் ஏன் இப்படி வருத்தப்பட்டு சோகப்பட்டு சமப்பட்டுன்னு இருக்கான், அந்த சமத்தை எப்படி போக்குறான், அந்த உள்ளத்தில் தன்னை கண்ணை முடிந்து கிருஷ்ணனை தியானம் பண்ணால் உள்ளம் குளிர்ச்சியாயிடும், புலன்கள்லாம் வந்து இனிமையாக அடைஞ்சிடும். ஆனால் அது அப்படியேப்பட்ட ரிஷிகேஷன் பக்கத்துலேருந்து இவன் வருத்தப்படுறான். அதான் அந்த சிரிப்பு மூலமாக அவனை வந்து கம்ஃபர்ட் பண்ணலான்னு நினச்சாரான். இப்போ பிரகசன்னிவ பாரதான்னு சொல்லி இந்த பத்தாவது ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இப்ப
பதினாறு ஸ்லோகத்திலேருந்து தான் கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக. இது ஒரு முன்னோரியாக தான் சொல்ல, பன்னெண்டாம் ஸ்லோகத்திலேருந்து தான் அந்த ஆத்ம ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆத்மா பற்றி பேச்சு, ஏன்னா முக்கியமாக ஆத்மா பற்றி பேசுவேன் அன்றைக்கே சொல்கிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி, இவன் வருத்தத்துக்கு என்ன காரணம்டா, சரீரத்தை தான் நினைக்கிறான். பீஷ்மரை தொடர்ந்து அடிக்க மாட்டேன், அவள் சரீரத்தை நான் எப்படி அழிப்பேன்னு நினைக்கிறான். அவள் சரீரம் இல்லைடா, அவள் ஆத்மாடா, அவள் கழிவே கிடையாதுன்னு சொல்லணும். அது இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணது தான் பன்னெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னூறியாக பதினோரு ஸ்லோகத்துலேருந்து பகவான் பேசுகிறாங்க. கீதைக்கு முதல் முந்நூறு ஐம்பட்டா முதல் அத்தியாயம் 45 ஸ்லோகமும், அதுக்கப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்தில் சாங்கியோகத்தில் முதல் 11 ஸ்லோகம் முந்நூறியாக அமைகிறது. பகவத்கீதை உபதேச ஆரம்பம் கிருஷ்ணன் உபதேசிக்க ஆரம்பித்தது 12 ஸ்லோகத்துலேருந்து தான். இந்த 11 ஸ்லோகத்தை பார்க்குறோம். ஸ்ரீ பகவான் வாச்ச அசோச்சான் அன்வசோச்சம் பிராக்யா வா வாதம் சபா பாஷே கதாசூனு அகதாசூனுச்ச நானு சோச்சந்தி பண்டிதா அசோச்சா அன்னுசோஷந்தம். ஏன்னா நீ வருத்தப்படக்கூடாது, துயரப்படக்கூடியது, வருத்தப்பட வேண்டாத வாழ்க்கை நீ வருத்தப்படுற. அசோச்சா அன்னசோஷந்தம் ஏங்கிட்ட அசோச்சான இவளை கண்டு நீ எப்படி வருத்தப்படலாம்? யுத்தபூமிக்கு வந்தாச்சு, எழுத்தாப்பில் அவளை பார்க்க பீஷ்மரோ துரோணியோ அவளெல்லாம் பார்த்தா எதிரியாக தான் பார்க்கணும். யுத்த பூமியில் ஒரு சத்திரன் வந்து இந்த எதிர்த்து நிற்கிறவளை எதிரியாக தான் பார்க்கணுமே தவிர அவள்கிட்ட வந்து அவளை கண்டு வருத்தப்படும், அவளை எப்படி நான் அடிப்பேன் அப்படி அடிப்பேன்னு வருத்தப்படுறதே முதல் தப்பு. அசோச்சா அன்வசோச்சந்தம் வருத்தப்பட வேண்டாத வாழ்க்கை நீ வருத்தப்படுறேன்னு சொல்கிறான். பிராக்யம் வாதம் சபாதி ரொம்ப பிராக்யம் மாதிரி பேசுகிறான். என்ன பிராக்யன்னு ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறான். சில பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப பிராக்யனாக பேசுகிறான், பிராக்யனாக பேசுகிறான்ட்டா, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அதுக்கு அண்ணன் அர்த்தங்கிட்டா. விஷயம் தெரியல அவனுக்கு, ஆனால் விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான், அதனால பிராக்யம் மாதிரி பேசுகிறான். பொதுவாக நம்ம உலகத்தில் பேசுகிற வழக்கம். இங்கே பிராக்யம் வாதம்ச பாஷே அப்படின்னு சொன்னால் ரொம்ப அறிவாளியாக பேசுகிறான். ஆனால் உண்மையிலேயே அறிவாளியாக பேசுகிறான் அர்ஜுனன். என்ன அறிவாளிங்கட்டா, சரீரத்தை வந்து சரீரத்தை நான் எப்படி அழிப்பேன், பீஷ்மரை எப்படி அடிப்பேன், துரோணன் அடிப்பேன்னு சொல்லி வருத்தப்படுறான். முதல்ல அந்த அஜ்ஞானியாக இருக்கான், ஒரு அஜ்ஞானி போல் கலங்குறான், அது உண்மை. அதே சமயம் பார்த்தா ஒரு ஞானி போல் பேசுகிறான், இது ஒரு ஆச்சரியம். இங்கே மெதுவாக பார்த்தா முதல் அத்தியாயத்தில் பல இடத்துல கிட்டத்தட்ட 35 ஸ்லோகத்துலேருந்து 47 ஸ்லோகம் வரைக்கும் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா ஆத்மஞானம் ஆத்மஞானம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். எப்படின்னு கேட்டாங்க, அதில் என்ன சொல்கிறான், அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், பதந்தி பித்திர ஏஷம் யுக்த பிண்டோதக கிரியான்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அது சொல்லும்போது என்ன சொல்கிறான், அப்போ நம்ம வந்து இந்த குலநாசத்தை ஏற்படுத்தினா நம்ம பித்ருக்களுக்கு காரியம் பண்ண முடியாமல் பித்ருக்கள் என்ன பண்ணுவான், அந்த பித்ருலோகத்துலேருந்து குப்பரடித்து விழுந்து நரகத்தில் விழுந்துருவான்னு சொல்கிறான். அவளுக்கு இந்த தர்ப்பணம் லுப்த பிண்டோதக கிரியா, அவளுக்கு வந்து இந்த தர்ப்பணம் பண்ணவோ தர்ப்பணமோ அமாவாசை ஸ்ராத்தமோ பண்ணாமல் இருந்தால் அவளுக்கு இந்த உதகமான தீர்த்தமும் சரி பிண்டமும் கிடைக்காமல் போய் அவள் வந்து நரகத்தில் வந்து விழுந்துருவான்னு சொல்கிறான். அப்பயும் ஒன்று ஒத்துக்கிறான், என்கிட்ட சரீரம் எப்படியும் போயிடும், சரீரம் போனப்புறம் ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது பித்ருலோகத்தில் இருக்குது, அந்த பித்ருலோகத்துலேருந்து அது வந்து கீழே விழுந்து நரகத்தில் விழுதுன்னு சொல்கிறான். அப்போ சரீரத்துக்கு அந்நியதாக ஒன்று அவன் ஒத்துக்கிறான். எப்படி ஒத்துக்கிறாங்கட்டா, ஆத்மாவுன்னு இருக்கா, அந்த ஆத்மா பற்றி தான் பேசுகிறான். அவளுக்கு அந்த ஜீவனான அந்த ஆத்மாவுக்கு அவளுக்கு அந்த ஸ்ராதமோ தர்ப்பணமோ கிடைக்காமல் போயிடுமேன்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அவன் ஆத்மாவை பற்றி பேசுகிறான், ஆனால் ஆத்மா பற்றி பேசுகிறான் தவிர அவள் எதிராளி பார்க்கும்போது என்ன சொல்கிறான், ஐயோ பீஷ்மரை எப்படி அடிப்பேன், துரோணரை எப்படி அடிப்பேன், அவள் சரீரத்தை எப்படி அழிப்பேன் கேட்குறான். இப்போ பார்த்தா இப்போ பார்த்தா அஜ்ஞானி மாதிரி கலங்குறான், ஆனால் ஞானி மாதிரி பேசுகிறான், அதனால தான் பிராக்யன் பேர். அது அறிவாளி மாதிரி பேசுகிறான், ஆனால் ஒன்றுமே அறியாதவனாகவும் இருக்கான். இதுதான் ஆச்சரியமாக இருக்கு. அதான் அசோச்சா அன்வசோச்சன் தம் பிராக்யாவாதம் சபாஷே கதாசூனும் அகதாசூனும் ச. கதாசுனா ஏற்கனவே உயிர் போனவா, கதாசுனா உயிரை விட்டவா, இந்த உலகத்தில் இல்லாதவா, ஆனால் அகதாசுனும் அகதாசுனும் உயிரோடு இருக்கிறவா. இவள் ரெண்டு பேரையும் பார்த்து நானும் சோச்சந்தி பண்டிதா, அவளை பார்த்து பண்டிதர்கள் வருத்தப்படுதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பண்டிதன் என்ன பண்ணுறா, இருக்கிற போனவாளை பற்றியும் வருத்தப்படலை, இருக்கிறவாளை பற்றியும் வருத்தப்படலை, போனவாளை பற்றி ஏன் வருத்தலை, அவள் சரீரம் தான் இப்போ இருக்குது, அவள் இன்னும் இருக்கா, அவள் ஆத்மா நித்தியமாக இருக்கு, ஆத்மா நித்தியமாக தானே இருக்குது, சரீரம் போயிடுது, அதனால் அவள் இருந்துட்டுருக்கா, ஜீவன் இருந்திருக்கா, அவள் எப்படி எங்கே இருக்கான்னு தான் தெரியாது தவிர இருந்துகிட்டு இருக்கான். அது இருக்கப்பட்டவளை பற்றி ஏன் வருத்தான், இருக்கப்பட்டவா இன்றைக்கி தன் சரீரத்தை நினச்சி வருத்தப்பட்டுருக்கா, சரீரத்துக்கு ஒரு துக்கத்தை தன் துக்கமாக நினச்சின்னு வருத்தப்பட்டுருக்கா, அந்த சரீரத்தை நினச்சி துக்கத்தை தன் துக்கமாக வருத்தப்பட்டுருக்கா, அந்த துக்கத்தை கண்டு வருத்தப்படுமா, அவளை பார்த்து சிரிக்கிறான் பண்டிதா, ஏன் சிரிக்கிறான் கேட்டான். ஏன்னா இவள் சரீரமே போகிறது, அப்புறம் சரீரத்துக்கு வரத்துக்கு ஏன் இப்படி துக்கப்படுறா, ஏன்னா இந்த சரீரமாக ஒரு நாள் போகிறதுன்னு கூட தெரியாமல் சரீரத்தை தான் நினச்சின்னு வருத்தப்பட்டுருக்கா. ஆனால் இவள் ஆத்மா எப்போதுமே இருக்க போகுது, இப்போ இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஆத்மா உள்ளே இருக்க தொண்டு தான், ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருக்க தொண்டு. ஆத்மா எங்கே இருக்குன்னு கேட்டால் ஹிருதயத்தில் இருக்குது, ஹிருதயத்தில் ஒரு தாமரை போல் தாமரை விழிஞ்சிருக்கு,
அது சின்ன ஒரு நுண்ணியமாக ஒரு அணுவடியத்தில் ஒரு சைத்தன்யம் இருக்குது. அதுக்கு தான் ஆத்மான்னு பேர். அந்த ஆத்மா உள்ளே இருக்கிறவனு தான் சரீரம் இருக்குது. இந்த ஆத்மா இருக்க வந்து சரீரம், அந்த ஆத்மா வெளியில் போகும்போது பிராணனும் போயிடும். அப்போ ஆத்மா நித்தியம், இவன் எப்போதும் இருந்துட்டு போகிறான், ஜீவன் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்க போகிறான். அதனால் வந்து இவன் வந்து வருத்தப்படத்தை பார்த்து இந்த உயிரோடு இருக்கவா கேட்டான் கேட்டார். சரீரம் ஒரு நாள் போய்டும், ஆனால் இவன் இருந்துட்டு தானே இருக்க போகிறான், இவன் இருந்துகிட்டே இருக்க போகிறான். அப்போ இவளை பற்றி எதுக்கு வருத்தப்படணும்? இவன் இன்றைக்கி ஏதோ ஒரு இன்றைக்கி உள்ள குடும்ப துக்கத்தை கண்டு வருத்தப்படுறா, இல்லை சரீரத்தில் ஏதோ சிரமத்தை கண்டு வருத்தப்படுறா. ஆனால் இவாளுக்கு வந்து இவா வருத்தெல்லாம் வேஸ்ட்டு. ஏன் கேட்டா, இவா எப்போதும் இருக்க போகிறா, இவா சரீரம் தான் அழிய போகிறது. அப்படி இருக்கிறவர்கண்டிலும் வருத்தப்படுதில்லை, போனவாளுக்குன்னு வருத்தப்படுதில்லை. இன்னொரு அர்த்தம் இங்கே சொல்கிறா, கதாசூனும் ஆகதாசூனும், சூனும் சொன்னால் பிராணன் அர்த்தம். பிராணம் போனவா, பிராணம் போய் சரியா, பிராண போய் சரியம், பிராணம் போய் செத்து போனவளை கண்டு இப்போ வருத்தப்படுதலேன்னு அர்த்தம். ஆகதாசூனும் அப்படின்னு கேட்டால் பிராணம் பிராணம் போனவாளை கண்டு வருத்தப்படலை, பிராணம் போகாதவா கண்டு வருத்தப்படலை. பிராணம் எப்போ போகும் கேட்டால், ஆத்மா வெளியில் போகும்போது பிராணன் போயிடும், ஆத்மா வெளியில் போகும்போது பிராணனு எடுத்துன்னு போயிடும். அப்போ ஒருத்தர் யாராவது கேட்டால் பிராணம் பேச்சுன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டால் வெளியில் ஆத்மா போகும்போது கூடவே பிராணனும் போயிடும். ஆத்மா இருக்கிற மட்டும் பிராணம் இருக்கும். நீ கூட சில சமயம் அவசர அவசரமாக கொண்டு உடம்பு முடியலையும் கொண்டு சேர்ப்போம். அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போயிடுவான். இன்னும் டாக்டர்னு சொல்லுவாள், வென்டிலேட்டரில் வேணால் வைக்கலாமா, வச்சு பார்ப்போமான்னு சொல்லுவான். நம்ம எப்படியும் ஆர்டிஃபிஷியலாக அவளுக்கு சுவாசம் கொடுத்து வென்டிலேட்டர் வச்சு பார்ப்போம் நம்மளும் சொல்லுவோம். ஏன் கேட்டால் அவளுக்கு இன்னும் ஆத்மா போகலை. இன்னும் ஆத்மா வந்து போகணும் எப்போ சங்கல்பிக்கிறதோ, இந்த சரீரத்தை விட்டு போகணும் எப்போ சங்கல்பிக்கிறதோ, இல்லை பகவானோட நியமனத்தால் கர்மாதீனமாக இந்த ஆத்மா எப்போ பகவான் சரீரத்தை விட்டு கொண்டு போகிறானோ அது வரைக்கும் நம்ம வென்டிலேட்டர் வச்சு கூட பார்ப்போம். ஆத்மா போகாது, இந்த ஆத்மா போகாத விட்டு பிராணன் இருந்துகிட்டே இருக்கும். ஆத்மா வெளியில் போயிடுத்துனா அந்த பிராணம் போயிடும். அப்போ வந்து கேட்டால் ஆத்மா எப்போ வெளியில் போயிடும், பிராணனும் போயிடும். அதனால இங்கே சார் சூனுன்னு சொன்னால் பிராணன், பிராணம் போன சரீரம். முதல்ல பிராணம் போன சரீரால் செத்து போனதை கண்டு பண்டிதர்கள் வருத்தப்படுதில்லை, செத்து போகாதளவு கண்டாலும் வருத்தப்படுதில்லைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், இந்த பிராணன் எப்போ எப்போ போகும் கேட்டால் ஆத்மா வெளியில் போகும்போது பிராணன் போகப்படுது அப்படின்னு சொல்லி அதை கண்டு வருத்தப்படுது. கதாசூன் ஆகதாசூன்னு சொன்ன நான் சோசந்தி பண்டிதா வருத்தப்படுற பண்டிதர்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல மெத்த படித்தவாள் நம்ம பண்டிதர்கள் பொதுவாக சொல்லுவோம். அப்படி இல்லை, அவள் வந்து அவளுக்கு வந்து விவேக ஞானம் இருக்கும். அவளுக்கு ஆத்ம ஞானம் யாருக்கு இருக்கோ அவளை தான் பண்டிதா சொல்லுவாள். நித்யா நித்திய ஞானம் வரும்னு சொல்வாள். அது எப்படி கேட்டால், சரீரம் அழியக்கூடியது ஆத்மா அழியாதுங்கூடிய விஷயத்தை நன்னா உணர்ந்தவா அவளை தான் பண்டிதான்னு சொல்கிற வரைக்கும். இன்னொரு சொன்னால் இயற்கை நீதியை உள்ளது உள்ளபடி அறியிறவா. இயற்கையில் என்ன நீதி பிறந்தவாள்லாம் ஒன்றா செத்து தான் போகணும், சரியாக அழிஞ்சு தான் போகணும். இயற்கை நீதி பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க போகிறது. அப்போ அப்படின் கூட நீதியை புரிஞ்சுட்டுவா. அந்த நீதியை புரிஞ்சுட்டவா வருத்தப்பட மாட்டான். அவள் இயற்கை நீதிக்கு புரிஞ்சுட்டு இயற்கை நீதியை உணர்ந்தவாள் பண்டிதான்னு சொல்வாள். அதான் ஆத்ம ஞானம் உடையவான். எது நித்தியம் எது அனித்தியம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், அப்படி அந்த விஷயத்தை நல்லா உணர்ந்தவா நல்லா தெரிஞ்சவாள் தான் பண்டிதான் சொல்லுவாள். வெறும் படிக்கிறதான மட்டும் அது மேன்மை அடைகிறது. படித்தப்புறம் அந்த விஷயத்தை எடுத்துட்டு அதை உள்வாங்கிட்டு அதைப்படி நடக்கிறவன், அதை உணர்றவன். எப்படி உணர்வான், இவன் உணர்றான் இது வந்து சரீரம் வந்து அனித்தியம் தான் அழியக்கூடியதான், ஆனால் ஆத்மா நித்தியம் கூட உணர்ந்தவாள் தான் பண்டிதர்கள் சொல்கிறான். இந்த பண்டிதர்கள் இதுக்காக வருத்தப்படுதலேன்னு சொல்கிறான். அதனால தான் இங்கே ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லி இந்த 15 ஸ்லோகம், அசோச அன்னசோஷஞ்சம் பிராக்யாவாதம் சபாஷே கதாசூனு ஆகதாசூனு ஷனானு சோஷந்தி பண்டவா. ஏன்னா சரீரம் அழியப்படுது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எப்போ உணரும், சாவும்போது தான் உணரும். இதுக்கு விவரணமாக பாகவதத்தில் ஒரு கதை சொல்லலாம். பாகவதத்தில் என்ன கதை அப்படின்னு கேட்டால், சித்திரகேதும் ஒரு ராஜா தான், அவனுக்கு ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லை. பல ராணிகள் இருந்தால் மூத்த ராணி பேர் கிருத்தயூத்தின்னு பேர். ரொம்ப நாள் புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு சமயம் ஆங்கிலேஷ ரிஷி அரண்மனைக்கு வந்தார். அவனை பிரார்த்தனை பண்ண, அவர் வந்து இவனுக்கு ஞானோபதேசத்தை பண்ணுவோம், ராஜாவுக்கு புள்ளே இல்லைன்னா மேம பரமார்த்திகத்துக்கு போகட்டும்னு சொல்லி ஞானோபதேசம் பண்ண தான் வந்தார். அவன் தான் புத்திரகாமனை இருக்கத்தோண்டு அவன் என்ன கேட்டான், எனக்கு ஒரு புள்ள பிறக்கணுமே கேட்டான், குழந்தை பிறக்கணுமே கேட்டான். அவர் பார்த்தா இவனுக்கு காமனை அவன் சொல்ல உடனே ரொம்ப நிர்பந்தம் பண்ணோடனே இவன் அவர் சொன்னார், உனக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குற புள்ள பிறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். அது மாதிரி முதல் ராணியான கிருத்தி கர்ப்பவதியாகி சுகம் துக்கம் ஒரு ஜீவன் பண்ணால் சுகம் இருக்கும் துக்கம் இருக்கும், அதனால தான் ரிஷி அப்படி சொல்லிட்டான்னு நினச்சிட்டாவும். கிருத்தவதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை எடுத்தது குழந்தை பிறந்தோட ரொம்ப சந்தோஷம் தாங்கல. ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அவள் மூத்த ராணிக்கே குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் மற்ற ராணிகளே இவன் கொஞ்சம் அலட்சியம் பண்ணு, ஏன்னா மூத்த ராணிக்கிட்ட குழந்தை பண்ண குழந்தையை பார்க்கறதுக்காக எப்போ மூத்த ராணியோடய இருக்க ஆரம்பிச்சுட்டா மற்ற ராணிகளை அவன் கண்டுக்கலை. ஆனால் மற்ற ராணிகளுக்கெல்லாம் கோபம் தடுத்து, இந்த குழந்தை பிறக்கத்துண்டானே நம்மளை அலட்சியம் பண்ணுறான்னு சொல்லி ஒரு நாளைக்கு இந்த குழந்தை வந்து தொட்டியில் படுத்துட்டுருக்கு. அந்த இசைவா வந்து கொண்டுட்டான், அந்த குழந்தைய எப்படி பண்ணாலும் சொல்லி கொண்டுட்டான். தர்பாருக்கு போய்ட்டு நேரம் அரண்மனைக்கு வந்தான். கிருத்தவதி தன் மனைவியை பார்த்து சித்திரவதி கேட்குறான், குழந்தையை கொண்டு வான்னு.
அவன் குழந்தைய கொண்டு வர, அவன் இட்ட கால் இட்ட கையாக விரைச்சி போட்டு உடனே ஓன்னு கதறாவன் போய் வந்து பார்த்தா குழந்தை செத்து கிடக்கு. உடனே தவிச்சு போனான், எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தது, ஆனால் பிறந்த குழந்தை செத்து போயிடுத்தேன்னு அது அப்படியே இடி வந்த மாதிரி இருந்தது. அவனால் தாங்க முடியல துக்கத்தை. கடைசியில் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு மயானத்தில் போய் புதைக்க மனசு இல்லாமல் கதறி 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 அழுதுகிட்டே இருக்கான். அது அழுதுன்னு இருக்கும்போது அதே ஆங்கிலஸ் ரிஷி நாரதரோடு வந்துட்டான். ஆங்கிலஷி அது நாரதரை வந்தால் இவன் அழுத பார்த்தோன்னா எது கழறேன்னு கேட்குறேன். அவன் எது கேட்டார், உனக்கு எழுத்தாப்புல இந்த குழந்தை இருக்கே சரீரம் இருக்கேப்பா, ஏன் அழகிறேன்? ஆனால் சரீரத்துக்குள்ளேருந்து ஒன்று பேருக்கு எது ஆத்மா, நீ ஆத்மாவை பார்த்ததே இல்லை. பார்க்க இப்போ நீ உண்மையாக பார்த்தா எது கழு, ஆத்மா வெளில போயிடுத்தே, இந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் வெளில போயிடுத்தே அப்படின்னு நீ அழுதா இல்லை நியாயம் இருக்கு. இந்த சரீரத்தை பார்த்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டே, என்னை விட்டுட்டு போயிட்டே அப்படி சரீரத்தை பார்த்து தான் அழுத்தர. நீ ஆத்மாவை நீ பார்த்ததில்லை, ஆத்மாவுக்கு நீ அழலை. ஆத்மா இந்த ஜீவன் இந்த விட்டு வெளில போயிடுத்தேன்னு அப்படி அழியாமல் சரீரத்தை பார்த்து அழுற. நீ ஆத்மாவை பார்த்ததில்லை. சரீரமும் அனித்யம், ஆத்மாவோ நித்தியம், இது தெரியாமல் நீ வந்து அழுதுன்றிருக்கேன்னு அவர் சொன்னார். இது சொன்னோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. யார் அப்படின்னு கேட்டான். யாரும் கேட்டால் என்ன தெரியலையா, எப்போவுமே நான் தான் உனக்கு வந்து எனக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு கேட்டேன், நான் உங்கள் அனுகிரகம் பண்ணி குழந்த பிறந்தது அந்த ஆங்கிலஷ ரிஷி நான் தான் சொன்னேன். எப்போவுமே காமார்த்தியம் காமியார்த்தமாக ஒரு ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணதுக்காக மகான்கிட்ட போனால் ஆசையை பூர்த்தி பண்ணால் மகானை மறந்துடுவோம். இது உலக இயற்கை. உடனே இவனை இவனுக்கு புரியறதுக்காக பக்கத்தில் நாரத பாபா என்ன பண்ணா, அந்த சரி அந்த ஜீவனை அந்த சடலமாக இருக்க அந்த உடம்பை பார்த்து, இந்த குழந்தை உடம்பை பார்த்து அதில் வந்து அந்த 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 குழந்தைக்குள்ளே ஜீவன் இப்போ வெளில போயிட்டு அந்த ஜீவனை ஆவேசிச்சு கூப்பிட்றார். இந்த சரீரத்துக்குள்ளே திருப்பி வந்து நீ ஆவேசி, திருப்பி வந்து உள்ளே பிரவேசி அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரவேசிச்சு. இவரோட தபஸ்னால பிரவேசிச்சோடனே எங்கள் அப்பா இந்த நாரதர் சொல்கிறார், பார்வன் அப்பா எப்படி அழகாக பாருவனை விட்டு பிரிஞ்சு பிரிய மனசு இல்லாமல், உன்னை புதைக்க மனசு இல்லாமல் உன்னை வந்து உன்னை பார்த்து அழகாலே உன்னை இப்படி கதறி அழகாரு, இப்படி விட்டுட்டு அப்பாவை அப்பா விட்டுட்டு போகலாமான்னு கேட்குறாரு நாரதன். உடனே அந்த உள்ளே இருக்க ஜீவன் கேட்டுதான், அந்த குழந்தை ஜீவன் கேட்டுதான், எந்த அப்பான்னு கேட்டுதான். தூக்கி வாரி போட்டு எந்த அப்பான்னு கேட்டேன், எந்த பிறவியில் எனக்கு அப்பா, நான் பல பிறவி எடுத்திருக்கேன் அதில் பல அப்பாக்கள் இருந்திருக்கேன், எந்த பிறவியில் அப்பான்னு கேட்டான். இவனுக்கு தூக்கி வாரி போட்டு சித்திரகேதுக்கு, நான் எந்த பிறவியில் எனக்கு எந்த அப்பான்னு இவன் கேட்குறான். இந்த குழந்தை இந்த குழந்தைய செத்து போயிட்டான்னு அழுதுன்ட்டுருக்கேன். அவன் எந்த பெரிய அப்பா அப்பலேன்னு கேட்டான். சரீரம் நம்ம போனால் கூட இன்னொரு சரீரம் கிடைக்கிது, இந்த ஆத்மா இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகிறது, இந்த ஜீவன் இன்னொரு சரீரத்துக்கு போய் இன்னொரு பேர் அது மாதிரி எவ்வளோ பிறவி அடைஞ்சு தான் அந்த பிறவிக்கு வந்திருக்கோன்னு கூட ஞானம். ஆஹா, அப்போ சரீரம் அழியக்கூடியும் கூட ஞானம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலேய ரிஷி நாரதவர்கள் ஆங்கிலேயை வந்து அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ண நாரதவருக்கு பக்தி யோகத்தைனா அந்த ஆத்ம ஞானம் பூர்ணமாக சித்திக்குன்னா ஒரு மனசை வந்து பகவான்கிட்ட வைக்கணும், அந்த பகவான் வைக்கிறதுக்காக பக்தி யோகத்தையும் உபதேசம் பண்ண அப்படி அந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த சித்திரக்குழு சரித்திரம் வந்து இதுக்கு விவரணமாக இருக்குது. அந்த பண்டிதர்கள் ஏன் அழகுங்கிட்ட அப்போ என்னங்கிட்ட அப்படி ஒரு ஆத்ம ஞானம் ஏற்படணும், அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்கு தான் இந்த விஷயங்கள். அப்போ சரீரம் அழியக்கூடியது, அழியக்கூடிய சரீரத்தை கண்டு பண்டிதர்கள் வருத்தப்படுறதில்லை, அழியாத சரீரத்தை கண்டு வருத்தப்படலை. ஏன்னா இதுவும் இதுக்குள்ளே ஆத்மா இவன் இந்த ஜீவன் எப்போதும் இருந்துகிட்டு இருக்க போகிறாங்க கூட நினச்சிட்டு அதையும் வருத்தப்படலைன்னு சொல்லி இந்த 11வது ஸ்லோகாமில் ஸ்ரீ பகவான் வாச்ச அசோச அன்னசோஷன் தம் பிராக்யம் வாதம் சபாஷே கதாசூனும் கதா ஆக ஆகதாசூனும் சனானு சோச்சந்தி பண்டிதா அப்படின்னு 11வது ஸ்லோகம் அமைகிறது. இப்போ 12வது ஸ்லோகம் இங்கே தான் கீதையை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கலாம். பகவான் நா துவேவாகும் ஜாத்து நாசம் நாத்தம் நேமே ஜனாதிபா நா செய்வச்ச பவிஷ்யாமே சர்வம் வயமதாபரம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பிக்கலாம். நா துவேவாகும் எப்போவுமே இல்லாத ஒன்று ஏற்கனவே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே இல்லைன்னு நம்ம ஏற்கனவே நம்ம எப்போது இருந்துட்டு இருக்கோம் தானே பகவான் பேசுறது. இங்கே அழகாக பேசுகிறான். எப்போவுமே ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தால் பாசிட்டிவ் ஆடும். நம்ம ஏற்கனவே இல்லைன்னு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே இல்லைன்னு நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இங்கே ஆச்சரியம் என்ன கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. நம்ம இந்த எப்போ ஏற்கனவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தோன்னு சொல்ல முடியாது. இங்கே விஷயம் என்ன கேட்டால் நீ எப்போது நீ இருக்க நீ நீ இருந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் இங்கே என்ன சொல்கிறான், நீ ஏற்கனவே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ மறுக்க முடியாது, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நானும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த ராஜாக்களும் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். ஏற்கனவே இல்லாமல் இல்லை, நீ ஏற்கனவே இருந்த ஏற்கனவே இருந்தேன்னு சொல்லாமல் இல்லாமல் நீ ஏற்கனவே இல்லாமல் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். நீ ஏற்கனவே இந்த இல்லாமல் இல்லை, நானும் இல்லாமல் இல்லை, இந்த ராஜாக்களும் இல்லாமல் இல்லை. ஏற்கனவே நேராக சொல்ல வேண்டியதானே, ஏற்கனவே நீ இருந்த நானும் இருந்தேன், ஏற்கனவே நீ ஆத்மாவை நீ இருந்த நானும் இருந்தேன், இந்த ராஜாக்கள் இருந்தால் சொல்லணும். அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது அந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயம் வந்து ஆழமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க பகவான்.
ஆத்மா பற்றி ஆழமாக சொல்லணும், அதை இவன் கவனமாக கேட்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லாமல் இல்லைன்னு கேட்டால் ரெண்டு, ஏற்கனவே இல்லை இல்லாமல் இல்லைன்னு அடுத்தால் ரெண்டாயிடம். அப்போ ஏற்கனவே இருந்திருக்க, ஏற்கனவே இருந்தவன் தான் இந்த ஜென்மாவில் வந்து பிறந்திருக்க. இந்த ஜென்மாவில் திருப்பி நீ வந்து செத்து போன அப்படி திருப்பி இருக்க போகிறேன். ஏங்கிட்ட ஏற்கனவே போன காலத்துலேயும் இருந்திருக்க, இப்போ நிகழ்காலத்துலேயும் இருக்க, வருங்காலத்துலேயும் இருக்க போகிறேன். அதே போல் நானும் போன காலத்தில் இருந்திருக்கேன், பகவான் நித்தியம், போன காலத்தில் நானும் இருந்திருக்கேன், இப்பயும் உன்னோட இருக்கேன், பின்னாடியும் நான் இருக்க போகிறேன். அதே போல் இந்த ராஜாக்கள் ஏற்கனவே உன்னோட இருக்கக்கூடிய ராஜாக்களும் அப்படியே தான் அப்படின்னு சொல்கிறான். ஜனாதிபா இந்த ராஜாக்களும் ஏற்கனவே இல்லாமல் இல்லை, இப்பயும் இல்லாமல் இல்லை, இப்போ வருங்காலத்தில் இல்லாமல் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லாமல் இருக்க போகலன்னு சொல்லி ரெண்டு நெகட்டிவ் சொன்னால் தான் ஒரு பாசிட்டிவ் ஆகும். அது ஆழம். அப்போ என்ன கேட்டால் இந்த விஷயத்தை சொல்கிறான், அதை ஆரம்பிக்கும் போதே சொல்கிறான், நான் துவேகா துவவாகம் ஜாத்தும் நாசுவான் துவ நேம் ஜனாதிபா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன அர்த்தம் கேட்டால், முதல்ல நான் வந்து இல்லாமல் இல்லை, நான் எப்போவுமே இருந்துட்டு இருக்கேன். ஏன் முதல் எடுத்தோன்னு தன்னை ஏன் சொல்லுவானேன்னு கேட்டால், அர்ஜுனா நீ ஏற்கனவே இருந்திருக்க, இப்போ இருந்திருக்க, பின்னாடி இருக்க போகிற அப்படின்னு தானே சொல்லணும். உன் ஆத்மா ஏற்கனவே இருந்திருக்கு, இப்போ இருந்திருக்கு, இம்மே பின்னாடி இருக்க போகிறது, அது ஆத்மா அழியவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லணும். அப்போ எடுத்தோடனே தன்னை ஏன் சொல்கிறான்னு கேட்டால், எப்போவுமே தெரிஞ்ச விஷயத்த உதாரணமாக சொல்லணும். அப்போ தான் ஒரு நம்பிக்கை ஏற்படும். பகவான் நித்தியம், பகவான் எப்போதும் இருந்துட்டு இருக்காரு, பகவானுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு எல்லாருமே நம்புவோம். அது தெரிஞ்ச விஷயம். அந்த தெரிஞ்ச விஷயமா இருக்கத்தோண்டா இங்கே சொல்கிறான், நான் துவவாகம் ஜாத்துநாசம், நான் எப்போவுமே இல்லாமல் இருந்ததில்லை, நான் எப்போவுமே இருந்திருக்கேன்னு அர்த்தம். நான் துவ அதே மாதிரி நீனும், நீனும் எப்போவுமே இல்லாமல் இல்லை, அதனால் நீ எப்போதும் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஜனாதிபா இந்த ராஜா கிரைத்தாப்பில் நீங்கள் சொல்கிற இந்த துரோணர் பீஷனா இப்படி, அவள் ஏற்கனவே இல்லாமல் இல்லை, இப்பயும் இல்லாமல் இல்லை, பின்னாடி இருக்கவும் போகிறான் அப்படிங்கூடிய விஷயத்தை மூணு இதாக சொல்கிறான். அப்போ முதல்ல என்கிட்ட ஏன் தன்னை சொல்ல, நான் எப்போவுமே நித்திய வஸ்து, என்னை நான் எப்போதும் இருக்கேன்னு எல்லாரும் நம்புவான், நான் அழியாதவன், நான் எப்போதும் இருக்கேன்னு சொல்ல எல்லாரும் நம்புவான். அதுக்காக தன்னை முதல்ல உதாரணமாக சொல்லிட்டோம். அப்புறம் அர்ஜுன் வந்து நீ எப்போதும் இருந்த முன்னாடி இருந்த நிகழ்காலத்தில் இப்பயும் இருக்க, வருங்காலத்துலையும் இருக்க போகிற அப்படின்னு சொல்கிறான். அதுமாதிரி ராஜாக்கள் இருக்கப்படும். அதனால தான் சொல்கிறான், நான் செய்வன பவிஷ்யாமி சர்வம் வயமதாபுரம், பவிஷ்யாமினா வருங்காலத்தில், வருங்காலத்தில் இப்போ நீ இவாலாம் அழிஞ்சு போனால் திருப்பி இருக்க போகிறான். இவள் சரீரம் தான் போகப்படும், இவள் ஆத்மா இருக்கப்படும். அதுபோல் நீ இப்போ இன்றைக்கி யுத்தம் ஜெயிச்சு ராஜத்தடைஞ்சு பிற்காலத்தில் நீ சரீரத்தை விட்டால் கூட நீ பின்னாடி இருந்துட்டு இருக்க போகிறேன், நான் எப்போதுமே இருந்துட்டு இருக்க போகிறேன். எப்படி கேட்டால் முன்னாடியே இருந்துட்டேன், இப்பயும் இருந்துட்டு இருக்கேன், வரும்போதும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே இங்கே முதல்ல தன்னை வந்து ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை உதாரணமாக சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தன்னை சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே அர்ஜுனன்னு சொல்கிறார். அப்புறம் அர்ஜுனன் சொன்ன அப்புறம் ஜனாதிபந்த ராஜாக்கள் சொல்கிறார். இதுக்கு வந்து தத்துவத்துறையன்னு தெரியும் இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த தத்துவத்தையத்தை சித்தாந்தத்தை சொல்கிறேன். தத்துவத்துறையன்னு கேட்டால் முதல்ல ஈஸ்வரன், ஈஸ்வரன்னா எப்போதும் இருந்துட்டு இருக்கேன், இல்லாமல் இருந்ததே இல்லை, நான் எப்போதும் இருந்திருக்கேன். ஏன்னா போன காலத்துலேயும் இருந்திருக்கேன், நிகழ்காலத்துலையும் இருக்கேன், வருங்காலத்துலையும் இருக்கேன். கடந்த காலத்துலையும் இருந்திருக்கேன், நிகழ்காலத்துலையும் இருக்கேன், வருங்காலத்துலாம் எப்போதும் இருப்பேன் நித்தியமாக. அதுபோல் நீனும் ஆத்மா, நீனும் நித்தியம், நான் எப்படி நித்தியமோ அதே போல் ஒன் ஆத்மாவும் நித்தியம், ஜீவனான ஜீவாத்மாவும் நித்தியம். அது எப்படிங்க, நீ போனத்துலேயும் போன காலத்துலேயும் இருந்திருக்க, இப்போ நிகழ்காலத்துலையும் இருந்துட்டு இருக்க அர்ஜுனா, இனிமேல் வருங்காலத்துலையும் இருக்க போகிறேன். அதுபடி ஜனாதிபகான்னு சொல்லி இந்த ராஜாக்களும் போன காலத்தில் இருந்திருக்கா, இப்போயும் இருந்துட்டு இருக்கா, பின்னாடி இருக்க போகிறான் அப்படின்னு என்ன கேட்டேன். முதல்ல வந்து தன்னை சொல்லிட்டான், ஈஸ்வரன் நான் எப்போதும் நித்தியமாக இருப்பேன், நீ ஜீவன் ஜீவனு நித்தியமாக இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டால், இவாள்லாம் அச்சித்துன்னு சொல்கிறான். சித்துன்னு ஒன்று அச்சித்தோடு, ஈஸ்வரன் சித்து அச்சித்துன்னு கூட மூணு தத்துவம், அதான் இங்கே விவரிக்கிறாங்க. ஈஸ்வரனா எப்போதும் இருந்திருக்கேன், சித்தன் நீனு இருந்திருக்கேன், என்ன சைத்தன்யம் உடையவன், ஞானம் உடையவன். நீ வந்து ஆத்மா ஆத்மா தான் நீன்னு சொல்லும்போது உனக்கு ஞானத்தோட அறிவோடு இருக்க, அது சித்தோடு இருக்க, அதனால் உன்ன சித்துன்னு சொல்ல. அச்சித்துன்னு கேட்டால் மற்ற எல்லா பொருளும், உலகத்தில் எல்லா பொருளையும் எல்லா பொருளும் இருந்துகிட்டே இருக்கு, அது தோற்றத்தை அழிக்கவே முடியாது. அது ஒன்றா உருமாறும், ஒன்று அழிச்சா இன்னொன்று வரும், இன்னொன்று அழிச்சா ஒன்று கடைசியில் பார்த்தா அது இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போனால் மக்கி போனாலும் அது மண்ணாக இருந்துகிட்டு இருக்கும், அதோட தோற்றத்தை அழிக்கவே முடியாது, அது எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும். எந்த பொருளாகட்டும் அச்சித்துனா ஜடப்பொருள், ஜடப்பொருளில் ஒன்று அழிச்சா கூட அது இன்னொன்று தங்கம் வந்து நகையாக மாறும், திருப்பி தங்கத்தை அந்த நகையை உரிக்கினா திருப்பி தங்கமாக வரும் அப்படின்னு மாறி மாறி கிடச்சி அது மூலப்பொருளுக்கே வந்துடும். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் அது இருந்துகிட்டே இருக்கும், எந்த பொருளும் அழியாத பொருள் அங்கே, அச்சித்தான ஜடப்பொருளும் அழியாது. ஜனாதிபகான்னு சொல்லுவோம், மற்ற ஜீவராசிகள்னு சொல்கிறான், ஜீவனான நீ சித்தான நீ உனக்கு அழிவு கிடையாது. அதே போல் ஜனாதிபகானா மற்ற ஜீவராசிகளாக கூட அச்சித்தான ஜடப்பொருளுக்கும் அழிவு கிடையாது, ஜடப்பொருளும் அழிவு கிடையாது. என்ன எப்படி ஜடப்பொருள் கிடையாது, சரீரம் அழியப்படுதுன்னா ஜடப்பொருள். அதே சமயம் மற்ற ஜீவராசிகளுக்கும் அழிவு கிடையாதுன்னு சொல்லும்போது ஜடப்பொருள், அது நீ நான் வந்து ஈஸ்வரன், நீ சித்து அவள் அச்சித்து, இந்த மூணுமே அழியாது. இந்த ஈஸ்வரான நான் இருப்பேன், சித்தான நீ இருப்பேன். சித்துனா நீ அறியப்படுவது, ஏன் மற்ற எல்லா பொருளும் எப்படி அறிகிற, உன் அறிவினால உன் ஞானத்தினால நீ அறிகிற, உன் சைத்தன்யத்தால் நீ அறிகிற, அதனால் உன் அறியப்படுறவனால உனக்கு ஞானத்தோடு இருக்க, அதனால் உனக்கு சித்துன்னு பெரும்.
அறியப்பட்ட வஸ்துக்கும் அது இருந்துகிட்டே இருக்கு, அதுவும் நித்தியமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் நான் தான் வியாபிச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு. ஆத்மா இல்லாத இடமே இல்லை, அச்சித்தான ஜடப்பொருளும் இருக்கு. அதை நீ அறிகிற தொண்டு உன்னை சித்துன்னு சொல்ற, அதுக்கு அறிவு இல்லை, ஆனால் இருந்துட்டு இருக்கு. அது இருந்துருக்காங்க, அதுக்கு அச்சித்து ஈஸ்வரன் சித்து அச்சித்து கூட இந்த மூணு விஷயத்தை தான் இங்கே விவரித்து சொல்கிறான். இதை கொஞ்சம் விவரமாக மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். நாத்வேவாகும் ஜாத்துனா நாத்தும் நேம ஜனாத்தி பா நா செய்வ நம் பவிஷ்யாமி சர்வம் வயமதாபுரம் சொல்லி இந்த 12 ஸ்லோகத்துலேருந்து கீதை ஆகும். அப்போ சரீரம் வந்து எப்போது இருந்துருக்கு, அது இல்லாமல் இருந்தது இல்லை, இப்பயும் இல்லாமல் இருக்க போதில்லை, பின்னாலும் இல்லாமல் இருக்க போகல, அப்படின்னு ரெண்டு நெகட்டிவாக சொல்லி அந்த விஷயத்தோட அழுத்தத்தை சொல்கிறான். அது எப்போவுமே இல்லாமே இருக்க போகல, அப்போ எப்போது இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இருந்துட்டுருக்குன்னு தான் பொது புரியும். இல்லாமல் இருந்ததில்லைன்னு அப்படின்னு சொல்லும்போதும் அதோட அழுத்தம் தெரியும். அது எப்போவும் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லும்போதோ அதோட அழுத்தம் தெரியுதுங்க. அப்போ நானும் இல்லாமல் இருந்ததில்லை, நீனும் இல்லாமல் இருந்ததில்லை, இவாளும் இல்லாமல் இருக்க போகிறலன்னு சொல்லி அவள் எங்கிட்ட எப்போ எல்லா முக்காலத்துலேயும் இருக்கும். ஈஸ்வரன் நான் முக்காலத்தில் நானும் இருக்கேன், முக்காலத்தில் நீனும் இருக்க. முக்காலம்னு சொல்லக்கூடிய போன காலம், நிகழ்காலம், வருங்காலம். அதே மாதிரி இங்கே அச்சித்தான ஜடப்பொருளும் இருந்துகிட்டே இருக்கும். உலகம் வந்து அப்படியே இல்லாட்டாலும் என்ன பண்ணேன், திருவயிற்றில் வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் விஷ்ராந்தின்னு பேர். பொதுவாக பிறப்பு இறப்பு நடுப்புற விஷ்ராந்தி. இந்த விஷ்ராந்தி எங்கன்னா கொஞ்சம் திருப்பி பிறக்கிற மட்டும் பகவான் தன் திருவயிற்றில் வச்சு காப்பாற்றுறான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. வச்சு காப்பாற்றி திருப்பி வெளிப்படுத்துகிறான். அப்போ அந்த ஜீவனுக்கு கொஞ்சம் விஷ்ராந்தி கொடுக்கலாம். என்ன விஷ்ராந்தின்னு கேட்டால், இத்தனை மட்டும் இந்த பிறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுரு, கொஞ்ச நாள் இது வருத்தப்படாமல் கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போய் பிறக்கணுமே, திருப்பி கர்மத்தை நிறையா பண்ணியிருக்கு, பாவ புண்ணியத்தை பண்ணியிருக்கு, திருப்பி பிறக்கணும், அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விஷ்ராந்தி கொடுக்கறதுக்கு திருவயிற்றில் வச்சு காப்பாற்றுறான்னு சொல்கிறான். அப்போ அந்த ஜீவன் வந்து ஜீவன் ஈஸ்வரன், ஜீவன் சித்து, சித்தான ஜீவன் ஜீவாத்மா, அச்சித்தான ஜடப்பொருள், மூணு இருந்துகிட்டே இருக்கு உலகத்தில். இந்த முக்காட்சியில் மூணு இருக்குதுன்னு சொல்கிற விஷயந்தான் இந்த 12 ஸ்லோகம். அவை ஆத்மா அழியிறதே இல்லை, எப்போது நிரந்தரமாக இருக்கிறது ஆத்மா ஒன்று தான். சரீரம் அழிஞ்சுட்டே இருக்கும், எதெல்லாம் தோன்றுறதோ அது அழிஞ்சுட்டுருக்கும், எதெல்லாம் மாறுபடுதோ அதெல்லாம் அழிவு ஏற்படும். சரீரத்துக்கு பிறப்பு உண்டு, மாறுபாடு உண்டு, அதெல்லாம் அழியிறது. ஆனால் ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை, மாறுபாடு இல்லை, அது அழியாமல் இருக்குது. அப்போ நீனும் அழியுறதில்லை, நானும் அழியதில்லை, இவாளும் அழியுதில்லைன்னு சொல்ல ஸ்லோகத்தை தான் ஆத்மா தன்மையை இங்கே அடுத்தது 12 ஸ்லோகத்தில் சொன்னார். நாத்வேவாகும் ஜாத்துநாசம் நாத்தும்னே ம ஜனாதிபா நா செய்வ நம் பவிஷ்யாமி சர்வம் வயமதா பரம் சொல்லி இதை அனுபவிக்கிற இந்த மூணு ஸ்லோகம் 10, 11, 12 தான் பகவான் இந்த ஆத்ம ஞானத்தை வேதாந்தத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறான். இதை அனுபவிக்கிற பாக்கியம் கீதாஜன் கிருஷ்ணன் கிருப்பியால் கிடச்சிது, சீதாராமன் கிருப்பியால் கிடச்சிது, குருநாத அருகுணம் ஸ்ரீராமார்ப்பணம்.